हाय गाइस वेलकम बैक टू द चैनल VIP गलाटास। इन்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மர்க்யூரியில கோல்ட் போட்டா என்ன நடக்கும்னா பார்க்க போறோம்। இது பாத்தீங்கன்னா கோல்ட் காயின், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா காசு, தங்க காசு। सो இத வச்சு நம்ம எக்ஸ்பிரிமென்ட் தான் பண்ண போறோம்। மர்க்யூரியில கோல்ட் போட்டா என்ன நடக்கும்னா பார்க்க போறோம்। சில பேருக்கு வந்து மர்க்யூரினா என்னன்னு வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இது வந்து பாதரசம் அப்படினு வந்து சொல்லுவாங்க। மர்க்யூரிய பத்தி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து முன்னாடியே வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டுருக்கோம், அதனால ஐ பட்டன்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன், பார்க்கலாம்னா போய் செக் பண்ணி பாருங்க। சோ வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோல்டோட வெயிட் வந்து செக் பண்ணிடலாம்। இப்போ வந்து போடும்போது என்ன வெயிட் இருக்குது, மர்க்யூரியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன வெயிட் இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா। ஸோ அதனால் வந்து வெயிட் செக் பண்ணிக்கலாம்। நீங்கள் வந்து வெயிட்டை பார்த்துருப்பீங்க, 0.52 கிராம் இருந்தது, அதாவது 520 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம்। அதாவது 1 கிராமுக்கு வந்து அரை கிராம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம்। இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்। என்னடா இந்த கோல்டு காயினில் வந்து இங்கே என்னமோ உடஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம்। என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சிருச்சு। ஸோ அதனால் வந்து வீட்டில் இருந்ததை வந்து நான் கேட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்। ஸோ கோல்டு விசஸ் மர்க்யூரி வீடியோ பண்ணுறேன்னு வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன்। ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு கோல்டையும்। இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை யாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க। யார் வீட்லையாவது பாதரசம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதை கோல்டு கிட்ட வந்து கொண்டு போகாதீங்க, ஏன்னா வந்து அதுலேருந்து மீட் எடுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே பெரிய ப்ராசஸாக வந்து இருக்கும்। மீட்டு எடுக்கலாம், பட் வந்து அது ப்ராசஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும்। பிஞ்சும் தெரியாமல் கூட வந்து கோல்டை வந்து பாதரசத்தில் போட்டுறாதீங்க। வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு தான்। ஸோ மர்க்யூரியில் வந்து கோல்டு இல்லைனா ரியாக்டே ஆகாது। ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் வந்து ரியாக்ட் ஆகும்। ஸோ இது வந்து 916 கோல்டு தான்। இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்। இப்போ பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கிற இந்த ஒரு கோல்டு இப்போ வந்து இந்த என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, என்னவா மாறுதுன்றதை வந்து நம்ம பார்க்கலாம்। ஸோ இப்போ வந்து நம்ம போடலாம்। ஸோ அரை கிராம் கோல்டு, ஸோ போடுறதுக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன் நான்। ஸோ போட்டுடலாம், போட்டாச்சு। ஸோ பார்த்தீங்கன்னா ஓ மை காட்! ஸோ பாருங்களேன், ஒரு சைட் போட்டதுமே என்ன கலர் ஆகிடுச்சின்னு பாருங்களேன், சில்வர் கலராக மாறிடுச்சுங்க। ஸோ இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்த பக்கம் போட்டேன், போட்டோடனே பார்த்திங்கன்னா வெள்ளியாக மாறிடுச்சு। இந்த பக்கம் அதுவே பார்த்திங்கன்னா பாதி தான் போச்சு, பாதி வந்து உள்ளே போகலை, பாதி கோல்டாக இருக்குது। பாருங்களேன் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன்। ஸோ ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே இன்னும் ஃபுல்லாகவே வந்து போட்டுடலாம், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம்। ஸோ ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே வந்து கோல்டு தெரியுது அவங்களுக்கு, நான் அது வந்து அழுத்துறேன் பாருங்களேன்। ஸோ பாருங்களேன் எப்படி வந்து மர்க்யூரி வந்து கோல்டை பிடிச்சிக்கிச்சின்னு பாருங்களேன்। நான் கோல்டை நீக்கினாலும் மர்க்யூரியும் அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன்। இதை வெளில எடுக்கலாம், வெளிலே வந்து எடுக்க முடியல। எப்படி இருந்தது எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்களேன், கோல்டாக இருந்தது சில்வர் கலராக வந்து மாறிடுச்சு, சில்வராக மாறலை பட் வந்து சில்வர் கலராக மாறிடுச்சு। இப்போ வந்து பாருங்களேன் எப்படி இருந்த ஒரு கோல்டு காயின்னு சில்வர் கலர் காயினாக மாறிடுச்சு। இப்போ வந்து நான் யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டினா கூட இது வந்து சில்வர்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, கோல்டுன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க। ஸோ பாருங்களேன், இதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவுமே சில்வர் கலரில்। ஸோ வச்ச ஒரே செகண்ட் பார்த்திங்கன்னா வச்சு வந்து அப்படியே நான் வந்து எடுத்தோடனே பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் வந்து மாறிடுச்சு। நான் வந்து கூகுளில் வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இதை பற்றி, அந்த கூகுளிலே என்ன போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மர்க்யூரியிலேருந்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து இதை அப்படி வளைச்சோன்னா வந்து உடஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க। ஸோ அதுவும் உண்மையா இல்லையா அப்படின்ற வந்து நம்ம உடச்சி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்। ஸோ பாருங்கள் உடஞ்சிருது। ஸோ இதுக்கு மேலே வந்து என்னால் உடைக்க முடியாது இதை। ஸோ இப்போ பாருங்களேன் பீஸ் பீஸாக வந்து உடஞ்சிருச்சு। மர்க்யூரியில் வந்து போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் ஆகிடுது. ஸோ இது வந்து லைட்டாக இப்படி முறிச்சாலே வந்து உடஞ்சிருது. ஸோ இன்னொரு அடி வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கோல்டு இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டு காயின் மர்க்யூரிலேருந்து போட்டு எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வெயிட் தான் செக் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 520 மில்லிகிராம்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து எவ்வளோ மில்லிகிராம்ஸ் இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 0.58 இருக்குது. 0.58 அப்படின்னா 580 மில்லி. நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மர்க்யூரியில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 0.52 மில்லிகிராம்ஸ் இருந்தது. அதாவது 520 மில்லிகிராம்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து 580 மில்லிகிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஏன் வெயிட் வந்து அதிகமாச்சுன்னு பார்த்திங்கன்னா மர்க்யூரி வந்து இதுலேயும் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வெள்ளையும் ஆச்சு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், சரி ஓகே நீ கோல்டை வந்து மர்க்யூரியில் போட்ட அதில் என்ன நடந்தது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் ஒரு டவுட் வந்து இருக்கும். மர்க்யூரியில் வந்து கோல்டில் போடும்போது என்ன வந்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமல்கம் ப்ராசஸ் நடந்தது. ஸோ அமல்கம் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம், 10th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ அமல்கம் அப்படின்ற ஒரு புது மெட்டலை தான் வந்து உருவாக்கியிருக்கு இந்த ஒரு சில்வர் கலரில். ஸோ ஈஸியாக வந்து உடைக்க முடியுது இந்த கோல்டையும். ஸோ இன்னும் வந்து நான் உடைக்க வந்து விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், சரி ஓகே நீ அரை கிராம் போட்ட இல்லையா, ஸோ அந்த ஒரு அரை கிராம் வந்து உனக்கு லாஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்லாம் கிடையாது. ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து உருக்கிற தங்கம் உருக்கிற கடையில் வந்து நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கோல்ட் ஸ்மித் கிட்ட வந்து கொடுத்தோன்னா அவங்க வந்து இதை உருக்கி வந்து தந்துடுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்சால் வந்து நான் அந்த ப்ராசஸையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து வீட்டில் தயவுசெய்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட பாதரசம் இருந்தால் கூட தப்பி தவறி கூட நீங்கள் கோல்டை கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அது வந்து கோல்டாக சில்வர் அந்த அமல்கம்மை வந்து நம்ம கோல்டாக மாற்றுற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பாதரசத்தில் போட்டு அந்த கோல்டை மாட்ட வச்சிடாதீங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வரோம் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ டாட்டா, பாய் பாய்.